ஒரு 15 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த காலத்திற்கும் இப்போது இருக்கிற காலத்திற்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஒரு 35 40 வருடங்களுக்கு முன்னால் நாம் போய் பார்த்தால் அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. பெரிய வளர்ச்சிகள், பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய முன்னேற்றம், உலகமெல்லாம் தொழில்நுட்பம் உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. இந்த ஏஐ என்று நிறைய இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறோம். இப்படி பல வளர்ச்சிகளை கண்டு இருக்கிற இந்த காலத்தில் ஃபித்னாக்கள் மிக வேகமாக நம்முடைய உள்ளங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதையும் நம்மால் உணர முடிகிறது. ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் நாம் சில சின்ன பாவங்கள் என்று, இப்போ பாவமே இல்லை என்று இப்போது நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்போது நமக்கு பயங்கரமாக இருந்தது. நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்றால் கடுமையாக யோசித்தோம், இதை எப்படி மார்க்கத்திற்கு முரணில்லாமல் செய்யலாம் என்கிற நிலை இருந்தது. சில தெளிவுகள் இல்லாமல் இருந்தன. இது எது பிஜாத், எது சுன்னத், இது மார்க்கத்தில் உள்ளதுதானா இல்லையா என்கிற தெளிவுகள் இல்லாமல் பொதுப்படையாக மார்க்கத்தில் பெரிய ஒரு பற்று இருந்தது. வீட்டுச் சூழலை நீங்கள் எடுத்து பார்த்தால், இப்போ நாங்கள் எல்லோரும் சின்ன வயதில் இருக்கும்போது, இன்றைக்கு வெள்ளி இரவு, அதாவது வியாழன் இரவு, விடுகிற வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளிலே ஒரு ஒரு பக்தியான ஒரு நிலை தோன்றும். வீடுகளை நறுமணம் கொண்டு அலங்கரிப்பார்கள். எல்லோரும் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவார்கள். இப்படி ஒரு நிலை இருந்தது. மகரிபாகிவிட்டால் ஜென்ரலாகவே எல்லா வீடுகளிலும் என்ன சத்தம் கேட்கும்? குர்ஆன் ஓதுங்கள், குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கும். இப்போ நான் சொல்றதெல்லாம் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலை. எல்லா வீட்டிலும் குர்ஆன் ஓதுகிற நிலை. மாஷா அல்லாஹ், ஒரு பெரிய நம்மட பெரிய வீடுகள் இருக்கவில்லை. கிராமங்களிலே சின்ன சின்ன வீடுகள் இருந்தன. சில ஊர்களில் மின்சார வசதி கூட இருக்கவில்லை. ஆனால் மகரிபுக்கு பிறகு நாம் எங்காவது போவதற்கு எல்லா வீட்டிலும் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தால் அந்த காலத்தில் மகரிபுக்கு பிறகு ரேடியோ வேலை செய்யும். மகரிபுரம் இஷாக்கு பிறகு மகரிபுரம் குர்ஆன் ஓதுவார்கள். இஷாக்கு பிறகு ரேடியோ, வானொலி. அந்த ரேடியோவில் என்ன போகும்? முஸ்லீம் நிகழ்ச்சி. இப்போ முஸ்லீம் நிகழ்ச்சியில் அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற ஒன்று போடுவார்கள். அதை கேட்டு கேட்டு நமக்கு அது பாடம் வந்துட்டு. அந்த காலத்தில் இருந்த சிறுவர்கள் இப்போதும் அதை ரேடியோ ஃபாலோ பண்ணவர்களுக்கு நினைவிருக்கும். அப்படி ஒரு இதோ ஸ்டைலில் அஸ்மா உல் ஹுஸ்னா சொல்லும். யா அல்லா, அல்லாஹுவே, யா ரஹ்மான், அளவச்ச அருளாளனே, யா ரஹீம், நிகரச்ச அன்புடையோனே என்று அதில் ரேடியோவில் போகும். அதை கேட்டு கேட்டு மாஷா அல்லாஹ் பாடம் வந்துவிடும். ஒரு ஒரு ஆன்மீக சூழல் அழகாக இருந்தது, பரக்கத்தும் இருந்தது. ஒரு 40 வருடங்களுக்கு முதல் வருமானத்தை யோசிச்சு பாருங்க. பெரிய வருமானம் இல்லை நமக்கு. சின்ன சின்ன தொழில்கள், வெளிநாட்டுக்கு வர்றதெல்லாம் மிக அரிதான விஷயம். ஊரில் கூலி தொழில், சின்ன சின்ன தொழில்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பரக்கத்து இருந்தது. மனதில் ஒரு வகையான நிம்மதி இருந்தது. ஆனால் இப்போது ஒரு ஒரு 3-4 தசாப்தங்களுக்கு பிறகு நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாமே மாறி இருக்கு. எல்லா இடத்துலையும் காசு இருக்கு, ஆனால் பரக்கத்தில்லை. காசுலேயும் பரக்கத்தில்லை, சாப்பாட்டிலையும் பரக்கத்தில்லை, நேரத்திலையும் பரக்கத்தில்லை, குடும்ப வாழ்க்கையிலும் பரக்கத்தில்லை. டென்ஷன். இப்போ ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு இந்த கவுன்சிலிங்ன்ற வார்த்தை தெரியுமா? தெரியாது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், anxiety, 없는들이야. மாஷால்லா என்று சந்தோஷமா இருந்து கல்யாணம் பண்ணா குடும்பம் எல்லாம் உண்டு சேருவார்கள். நிறைய ஃபங்க்ஷன் எழுதிக்கும் மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்பது அந்த தெளிவு இருக்கவில்லை, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த வீட்டில் கலகலப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்று காலம் அப்படியே மாறிவிட்டது. எல்லோருமே ஒரு விதமான ஸ்ட்ரெஸோடும் டிப்ரெஷனோடும் இருக்கு, என்னென்னே தெரியாது. நான் அந்த ஸ்கூல்களில் ஓஎல் 10th அது மாதிரி +2 ஏஎல் படிக்கிற மாணவர்களை பார்த்து கேட்பேன் அடிக்கடி, இன்னும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? அந்த மாணவர்களுடைய ஆன்சர் என்னென்றால், அவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை, நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு டென்ஷன், என்ன டென்ஷன்னு தெரியல. பெரியவங்க எடுத்துக்கங்க, நமக்கும் என்ன செய்யறே தெரியல. காலையில் எழும்புறோம், நைட் லேட் நைட் தூங்குறோம், எல்லாரும் 12 1 மணி பெருமையாக கூட சொல்லுவோம். நாங்கள் தூங்கின இரவு 1 மணிக்கு தான் தூங்கினேன், நான் 1:30 ஆகிட்டு தூங்கினதுக்கு. அது ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொல்கிறோம். ஆனால் நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன இருக்கிறது, நம்முடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, ஒன்றுமே புரியவில்லை. இப்படியான ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். உண்மையிலே இப்படியான ஒரு நிலை வரும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டால், யத்தி அலன்னாசி ஜமான், மக்கள் மத்தியில் ஒரு காலம் வரும், அல் முத்தமஸ்ஸிகு லிதீனிஹி கல் காபிது அலல் ஜம்ர், மார்க்கப்பற்றுடன் ஒருவன் வாழ்வதென்பது கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது போல அவனுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லோரும் அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கப்பற்றோடு நம்மால் வாழ முடியவில்லை, ஆசைப்படுறோம், சூழல் இல்லை, வேற ஏதாவது ஒரு ஃபித்னா வந்து முன்னால் உட்கார்ந்து கொள்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாள் நெருங்குகிற போது தவஹருல் ஃபித்ன், ஃபித்னாக்கள், அனாச்சாரங்கள், அநியாயங்கள், பாவங்கள் எல்லாம் வெளிப்படும் என்று சொன்னார்கள். எப்படி வெளிப்படும்? தமூஜு கமூஜில் பஹர், கடல் அலை வீசுவது போல வரும். இந்த ஃபித்னாக்கள் கடல்ல அலை வீசும்போது எப்படி வேகமாக அந்த அலை திரும்ப திரும்ப வந்து வந்தீங்க, நீங்க அலைய சரியா உட்கார்ந்து பார்த்திருப்பீங்க. இந்த பெரிய கடல்கள்ல நம்ம போய் உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த அலை ரிப்பீட்டட் வந்து கொண்டே இருக்கும். அதுபோல ஃபித்னாக்களும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும், கடல் அலை வீசுவது போல வந்து கொண்டிருக்கும். ஒரு கஷ்டமான காலமாக அது இருக்கும். எந்த அளவுக்கு கஷ்டமாகும் என்று சொன்னால், இன்று வரக்கூடிய ஒரு ஃபித்னா நேற்றைய ஃபித்னாவை சிம்பிளாக்கி விடும். சுப்ஹானல்லாஹ். இப்ப நேற்று ஒரு ஃபித்னா நடந்திருக்கும், நம்ம எல்லோரும் அதை பார்த்து நெட்டி புருவங்க, நெட்டியெல்லாம் சுருங்கி இப்படி நடக்குதான்னு கேட்டு கொண்டிருப்போம், ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்போம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வரக்கூடிய ஃபித்னா நேற்றைய ஃபித்னாவை சிம்பிளாக்கி விடும். துரக்கிகு பஅதுஹா பஅதா. அல்லாஹ் அக்பர். அப்படியான ஒரு நிலை தோன்றும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த ஃபித்னாவுடைய அந்த பாதிப்பின் நிலை எப்படி என்றால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, காலையில் அவன் முஃமினாக எழுந்திருப்பான், மாலையாகும் போது காஃபிராக மாறிவிடுவான். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன, இரவு ஒரு பயான் கேட்டிருப்பான், ஒரு நைட் தூங்கும்போது ஒரு பக்தியான மனநிலையோடு தூங்குவான், காலையில் எழுந்தால் அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஏனைய ஃபித்னாக்களும் சேர்ந்து அவனுக்கு அல்லாஹ்வே சில நேரம் குறை சொல்லிடுவான், விரக்தி அடைகிறான். يصبح الرجل مؤمنا ويمسي كافرا، يمسي مؤمنا ويصبح كافرا. மாலையில மூமினாக இருப்பான், காலையில காஃபிராகி விடுவான். அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் வரும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துஉரதுல் ஃபிதனு அலல் குலூப் கல் ஹஸீரி ஊதன் ஊதா. இந்த ஃபித்னாக்கள், பாவங்கள், அனாச்சாரங்கள் எல்லாம் உள்ளங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த உள்ளம் அந்த ஃபித்னாக்களை உள்வாங்குகின்றனவோ, நுக்கித்த ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு வரும். இப்படி ஒவ்வொரு கருப்பு புள்ளியாக விழுந்து விழுந்து கடைசியில் அந்த உள்ளம் முழுக்க கருப்பாக மாறிவிடும் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அந்த உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள், தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல, ஒரு கிளாஸை போல இருக்கும். இப்போ தலைகீழாக ஒரு கிளாஸை கவிழ்த்து வச்சா என்ன நடக்கும்? உள்ளே ஏதாவது ஊத்தேலுமா என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அந்த உள்ளம் லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா, அந்த உள்ளத்துக்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரர்கள், அந்த நிலைக்கு வந்துட்டோமா இல்லையா? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன கூட்டம் எப்போதுமே இப்படியான மார்க்கத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் புகழ்ந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் நிறைய போகிறது சென்டருக்கு பெனிஃபிட் இல்லை, அல்லது முத்தாவின்களுக்கு பெனிஃபிட் இல்லை, அதில் அவங்களுக்கு வேறொரு பெனிஃபிட் இருக்கு. என்னது? நேர்வழி காட்டுறதுக்கு சபபாக இருக்கிறோம், அதற்கு கிடைக்கிற நன்மை கிடைக்கும். ஆனால் இதில் பூர்ண பயனடைய போகிறது, இதில் கலந்து கொள்ளக்கூடிய நாம் தான். இப்போ தொடர்ச்சியாக இப்போ எங்கேயாவது ப்ரோக்ராம் என்றால் இந்த முகங்களை தான் திரும்ப திரும்ப பார்க்கலாம். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யுங்கள். இது உங்களுடைய திறமை என்பதை விட அல்லாஹ்வுடைய தௌஃபீக். மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் கைரை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான். கைருன்னு என்ன? நலவு, நன்மை. அல்லாஹ்வினால் நலவு நாடப்படுகிறவர்களால் மட்டும்தான் இவ்வாறான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும், எல்லோராலும் முடியாது. சுப்ஹானல்லாஹ், ஜித்தாவில் எடுத்துட்டீங்கன்னா தமிழ் பேசுகிற மக்கள் என்று நம்ம பார்த்தால் முஸ்லீம்கள், தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் பார்த்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கில் லிஸ்ட் போடுவீங்க. அது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். குறைஞ்சது 10,000, 25,000, 50,000 என்று சொல்லக்கூடிய அளவு தான் இருக்கும் மக்கா, ஜித்தா, அந்த சரௌண்டிங் எல்லாம் சேர்த்து பார்த்தா. அவங்களை எங்கே பார்க்கலாம் நம்ம எல்லாரையும்? ஏதாவது ஒரு சூப் டைமில் பார்க்கலாம், அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் வச்சு டிக்கெட் என்று சொன்னா கூட வருவாங்க. இந்த மார்க்கம் என்று வந்தால் மேக்சிமம் ஒரு 1000 பேர், ஒரு 2000 பேரை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு நல்லதை நாடி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் குடும்பத்தோட வாரம், டைம் ஒதுக்குறோம், நாளைக்கு எக்ஸாம் இருக்கலாம், பரவாயில்லை, இருந்தாலும் நம்ம போய் 4 விஷயத்தை படிச்சுட்டு வருவோம் என்று ஈடுபாடு காட்டுவது என்பது அல்லாஹு தஆலா செய்கிற பெரிய ஒரு பாக்கியம். நான் இங்கே சொல்ல வர பாயிண்ட் என்னென்ன, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மளாலேயே சில நேரங்களில் இந்த அனாச்சாரங்களிலிருந்து விடுபட முடிவதில்லை. இப்போ மார்க்கத்தெல்லாம் கேட்டிருக்கிறோம், பயானை கேட்கிறோம். சிலர் மெதுவாக பேசுகிறாங்க, சிலர் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க, சிலர் பேசும்போது அழுகை வருகிறது, சிலர் பேசும்போது அப்படி ரோமமெல்லாம் புல்லரித்து போய் நிற்கிறது. ரைட். அப்போ ஒரு நியத்து வைக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நான் இதுக்கு புறம் இப்படித்தான் இருக்கணும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பிள்ளோட பர்த்டே வருது, மகனுடைய அல்லது மகளுடைய பர்த்டே. ஒய்ஃப் சொல்கிறாங்க, அது ஃபர்ஸ்ட் பர்த்டே தானே, கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவோமே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? பிள்ளைடா, பிள்ளைன்னு சொல்லுது, வாப்பா எனக்கு நீங்கள் இந்த பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் தரணும். என்னுடைய 5வது பர்த்டே, என்னுடைய 10வது பர்த்டே. அல்லது பெண்கள் மாஷா அல்லா தபாரக்கல்லா எல்லா கிளாஸ்லையும் கலந்து கொள்வாங்க. அது ஒன்சைட் நடக்கிற கிளாஸாக இருக்கலாம், ஆன்லைன் நடக்கிற கிளாஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் கலந்து கொள்வாங்க. ஆனால் வீட்டில் பர்த்டே பார்ட்டின்னு நடக்கும். இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ஃபித்னாக்களுடைய பாதிப்பு பாவத்தை பாவமாக புரிய முடியாத ஒரு சோதனைக்குள் நம்மை ஆழ்த்துகிறது. உண்மையாக பர்த்டே கொண்டாடுவது என்பது பார்வைக்கு ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், ஒரு மகிழ்ச்சியான ஒகேஷனாக இருக்கலாம். அப்படிதானே? பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், கேக்கை கட் பண்ணுறது, அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, அல்லது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகள் ரிலேட்டிவ்ஸுகளை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது. இதில் என்ன இருக்கு என்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ள என்ன இருக்கிறது? அத்தஷப்புஹு பில் குஃபார், புற மதத்தவர்களுக்கு ஒப்பாகிற ஒரு நிலை இருக்கிறதா இல்லையா? பர்த்டே கொண்டாடக்கூடிய ஒரு நடைமுறை, ஒன்று பிதேத்தான ஒரு நடைமுறை இருக்கிறது. என்ன பிதேத்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பர்த்டே கொண்டாடுறது, அது பிதேத். அதுக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது மார்க்கமாக இருந்திருந்தால் அதை ஃபர்ஸ்டாக கொண்டாடி இருப்பார்கள். யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்கள் யாருமே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஹிக்மத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்போ பிறந்தாங்க என்ற அந்த ஹிஸ்டரி, அந்த வரலாற்றில் கன்ஃபியூஷன் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்பதில் வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் கடுமையான கருத்து வேறுபாடு. சாதாரணமாக இல்லை, படித்தவங்க மௌலவிமார் எல்லாருக்கும் தெரியும். அது பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் தெரியும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறவர்களுக்கும் தெரியும், கொண்டாடக்கூடாது என்கிறவர்களுக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த தேதியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் மூத்தானது எப்போது? ரபியுல் அவல் 12, அதில் கருத்து வேறுபாடு இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதில் ஒரு ஹிக்மத்தை வைத்திருக்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் அவர்கள் பிறந்த தினம் கொண்டாடப்படுவது என்பது பிதஅத், அது ஒரு தனித்தலைப்பு. அதே நேரத்தில் ஏனைய நம்ம என்று நடைமுறைப்படுத்துகிற பர்த்டே செலிப்ரேஷன் எங்கிருந்து வந்தது? மற்ற மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அது சஹாபாக்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடல, அல்லது அதுக்கடுத்த ஜெனரேஷன் தாபியங்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு பர்த்டே கொண்டாடவில்லை, தபஹு தாபியங்கள் கொண்டாடவில்லை. யாராவது சாலிஹான மனிதர்கள், இப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் யாராவது பர்த்டே கொண்டாடினதாக வரலாறு இருக்காண்டா? இல்லை. யாருக்கு பர்த்டே கொண்டாடினது? மற்றவர்கள். அவங்க தான் அவங்களோட பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடுவோம். அங்கிருந்து வந்தது தான் இது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் பிற மத கலாச்சாரங்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவரும் அவர்களை சார்ந்த. பர்த்டேக்கு மட்டும் இல்லை, இது ஜென்ரலாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொமனாக சொன்ன ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை சரியாக புரிந்து கொண்டால் மற்ற கல்ச்சர்கள் அவங்க அவங்களோட கல்ச்சர், அவங்க யாராவது நம்மட கல்ச்சரை பின்பற்ற வராங்களா? இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், அவர்கள் முஸ்லிம்களுடைய ஏதாவது ஒரு கல்ச்சர் எடுத்துட்டு போய் பின்பற்றுறாங்களா? எங்கேயாவது அறியாமையால தர்காக்கு வர நிலை இருக்கலாம். அதுவும் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. நம்ம தர்கா என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. சில நான் முஸ்லிம்ஸ் வந்து அதுக்கு வரலாம். ஆனால் நம்முடைய கலாச்சாரம் என்று வரக்கூடிய எதையாவது அவர்கள் பின்பற்றுகிறார்களா? முஸ்லிம்கள் ஃபர்து அணிகிறார்கள், நம்ம அணிவோம். முஸ்லிம் பெண்கள் அபாயா அணிகிறார்கள், நாம் அணிவோம். முஸ்லிம் ஆண்கள் இப்படி வெள்ளையாக தௌப் அணிகிறார்கள், நம்ம அப்படி அணிவோம். முஸ்லிம்கள் தாடி வைத்து மீசையை கத்தரித்துக் கொள், அப்படி பண்ணுவோம். இப்படி முஸ்லிம்களுடைய கல்ச்சரை நான் முஸ்லிம்ஸ் யாராவது கண்மூடித்தனமாக பின்பற்ற வருகிறார்களா என்றால் கிடையாது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், தனித்துவமாக வாழ வேண்டிய நம்மிடத்தில் அவர்களுடைய கலாச்சாரம் தாக்கம் செலுத்துகிற என்ன நிலையில் இருக்கிறோம்? இப்ப இதுல நான் ரெண்டு சைடை சொல்றேன். ஒன்று, நம்மை போன்று மார்க்க விஷயங்களில் ஈடுபாடுள்ள மக்களுடைய வீட்டில் இந்த அனாச்சாரம் நடக்கிறது என்பது உண்மையிலேயே கடும் கஷ்டம், அல்ல புரிகிறதும் ஜீரணிக்கிறது. ஆனால் முஸ்லிம்களில் ஒரு பெரும்பாலான கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் பேரளவில் முஸ்லிம். இஸ்லாத்துடைய விஷயங்கள்ல கடுமையான பொதுப்போக்கு அவர்களிடம் இருக்கிறது, மிகப்பெரிய பொதுப்போக்கு. இப்ப நம்ம இந்த பர்த்டே பற்றி அவங்கள்ட்ட பேச போனா பிரயோசனம் இல்லை. ஏன் பிரயோசனம் இல்லை? அவங்கள்ட்ட தொழுகையே இல்லையே. 5 வக்து தொழுகைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள்ட்ட போய் பர்த்டே கொண்டாடாதீர்கள் என்று சொன்னால் அதுல என்ன ஃபாய்தா இருக்குது? இப்போ தொழுகையை விடக்கூடிய ஒருவனுடைய நிலை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஆபத்தானது. எந்த அளவுக்கு என்றால், இப்போ சவுதி அரேபியாவில் இருந்த உலமாக்கள், ஷேக் பின் பாஸ் போன்ற முஃப்திகள், தொழுகையை விட்டவன் காஃபிர் என்று தெளிவாக ஃபத்வா கொடுத்து, அது மட்டும் இல்லை ஃபத்வாவோட நிற்கல, அவங்க அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஒருவர் தொழவில்லை என்றால், அவருடைய மனைவி தொழக்கூடியவராக இருந்தால் 2 பேரையும் பிரித்து விட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், தலாக் சொல்லணும் என்று சொல்லல, என்ன செய்யணும்? பிரித்து விட வேண்டும். ஏன்? அந்த லேடி முஸ்லிம், இவர் காஃபிர். எனவே ஒரு முஸ்லிமும் காஃபிரும் சேர்ந்து வாழ முடியாது, பிரித்து விடுங்கள். தொழாத ஒருவர் ஆடு, கோழி, மாடு அறுக்கிறார், அவர் அறுத்த பிராணியை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். தொழாத ஒருவர் மரணிக்கிறார், அவரை குளிப்பாட்டக்கூடாது முஸ்லிம்கள், கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகையை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய கபுரிஸ்தானிலே மையவாடியிலே அவரை அடக்கம் செய்யக்கூடாது. தந்தை தொழுகிறார், மகன் தொழுவதில்லை, தந்தை வஃபாத்தானால் அந்த தந்தையின் சொத்திலிருந்து மகனுக்கு கொடுக்கக்கூடாது. இப்படி ஃபத்வா தெளிவாக இருக்கு, நீங்களும் வாசித்திருப்பீர்கள். இதற்கு முதல் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இது போன்ற ஃபத்வாவை வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக தொழுகையை விடுவது என்பது ஒரு பயங்கரமான ஆபத்தான நிலை என்பதை எல்லா அறிஞர்களுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ்ல கூட எப்படி வருது? அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் ஸலாத், நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை தொழுகைதான். ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், யார் அந்த தொழுகையை விடுகிறாரோ அவர் காஃபிராகிவிட்டார். குர்ஆன்ல 100கணக்கான இடங்கள் அகீமுஸ்ஸலா, அகீமுஸ்ஸலா, அகாமுஸ்ஸலா, யுகீமுனஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையை நிலைநாட்டினார்கள், தொழுகையை பேணி தொழுவார்கள் என்று மூமின்களுக்கு இலக்கணத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த தொழுகையே இல்லாமல், தொழுகை பற்றி கவலையே இல்லாமல் நம்முடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அதிலே ஒரு குரூப், இது ஒரு பெரிய தனி குரூப், தொழுகை அவங்கள்ட்ட இல்லை, டோட்டல் என்டையாலே தொழுகை இல்லை. இன்னும் ஒரு குரூப் இருக்கு, தொழுகையாளிகள் ஆனால் தொழுகையில் பொடுபோக்கானவர்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுவார்கள், பேணுதல் இல்லை, தொழுகை இல்லை. வீட்டை கெஸ்ட் வந்தா தொழுகை இல்லை, இவங்க ஒரு விருந்துக்கு போனா தொழுகை இல்லை, ஒரு பார்ட்டிக்கு போனாங்கன்னா தொழுகை, ஒரு மீட்டிங் போனாங்கன்னா தொழுகை இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா தொழுகை இல்லை, டிராவலிங்கில் இருந்தாங்கன்னா தொழுகை இல்லை. ஆனால் ஃப்ரீயாக இருந்தால் தொழுது கொள்வாங்க. இவர்கள் தான் சாஹூன், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இப்படியானவர்கள் இந்த அனாச்சாரங்களை செய்கிற போது நம்ம போய் நீங்க பண்றது அனாச்சாரம் பண்ண, அவங்களுக்கு தொழுகையை விடுறதே சிம்பிளான ஒரு விஷயம். சில இமாம்கள் சொல்கிறார்கள், தொழுகையை விடக்கூடியவனை கூப்பிட்டு வார்னிங் பண்ண வேண்டும், அவனுக்கு நசிஹத் செய்து வார்னிங் பண்ணி தௌபா செய்ய சொல்லணும். அப்படியும் அவன் தௌபா செய்து திருந்தவில்லை என்றால் ஒரு பகிரங்கமான இடத்தில் அவனை கொண்டு வந்து வைத்து அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இப்படி சில இமாம்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த தொழுகையில் பேணுதல் இல்லாதவன்கிட்ட போய் நம்ம நீ உன்னுடைய பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாட வேண்டாம், நீ வேலண்டைன்ஸ் டே கொண்டாட வேண்டாம், நீ அந்த அனாச்சாரமான ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம், உன்னுடைய மகனுடைய திருமணத்தில் இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் என்று சொன்ன இன்னும் ஃபாய்தா இருக்கா? அவன் கணக்கெடுக்கவே மாட்டான். இப்ப இது நமக்கு இந்த தலைப்பு என்னை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு நினைவூட்டல். அல்ஹம்துலில்லா மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மூத்தாகணும்னு ஆசைப்படுறோம், நிறைய துஆ கேட்குறோம், உம்ராவுக்கு போகிறோம், ரமலான்ல நிறைய இபாதத்துகள் செய்கிறோம். அப்போ நம்முடைய லைஃப்பில் இந்த அனாச்சாரங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் இந்த ஃபித்னாக்களை சரியாக இனங்காண முடியாமல் அவன் தடுமாறுகிற போது அவனுடைய உள்ளம் கருத்து, அந்த உள்ளம் நல்லவற்றை எதையுமே உள்வாங்காது. பயான் பண்ணினா அது அவன் சும்மா கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்துட்டு போய் அவன் விரும்புறத செய்வான். நீங்க கூப்பிட்டு தனியை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு அந்த அட்வைஸ் எடுப்படாது. இரண்டாம் அவனுடைய உள்ளம் நிறைய கருப்பு கரை, அவன் தான் செய்கிற பாவத்தை உணர்வதும் இல்லை. இது அவனுக்கு நன்மையா கெடுதியா? பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய ஒரு கெடுதி. என்ன நடக்கும் என்றால் அவனுக்கு எந்த ஒரு பாவமும் பாரதூரமாக தெரியாது. சிம்பிளா லைஃப்ல பாவங்கள் செஞ்சு செஞ்சு, அதாவது ஸ்ரீலங்காவில் சில ஊர்களில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நனைந்த நாய்க்கு கூதல் இல்லை என்று. நனையும் வரைக்கும் தான் கூதல், நனைஞ்சதுக்கு பிறகு கூதல் தைக்காது. நம்ம ரியலா லைஃப்ல பார்க்குற விஷயம், ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த தண்ணிக்கிட்ட போய் நிற்கும் போது தான் ஒரு ஃபைட் நடக்கும். கையை வச்சு பார்ப்போம், கொஞ்சம் தொட்டு பார்ப்போம், தலையை வைத்து உடம்பில் தண்ணீர் பட்டு விட்டால் அதுக்கு பிறகு எவ்வளவு குளிக்கலாம். அதுபோலதான் இந்த பாவங்கள். இந்த பாவங்களை பாவங்களாக பார்த்தால் பயம் வரும். பாவங்களை செய்து பழகிவிட்டோமாக இருந்தால் சாதாரணமாகிவிடும். அந்த நிலை நம்மை அப்படி அழித்துவிடும். அதே போல ஒன்றுக்கு பின்னால் எல்லா பாவமும் சிம்பிள் ஆகும். வட்டி சிம்பிள், அல்லாஹ் மன்னிக்காத பாவம் போல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒன்றுதான் வட்டி. அல்ல மன்னிப்பான் வட்டியை தௌபா செய்தால். ஆனால் குர்ஆனுடைய ஸ்டைல நீங்க பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமா வருது. என்ன வட்டியை பற்றி வருகிற வசனங்கள் மிக பாரதூரமாக எச்சரிக்கையாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சாப்பிடுகிறவன், சாப்பிட கொடுக்கிறவன், சாட்சியாக இருக்கிறவன், அதை எழுதுகிறவன் எல்லோரையும் என்ன செய்திருக்கிறார்கள்? சபித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா தலைகீழாக நிலைமைகள் மாறிவிட்டன. சின்ன பாவங்களை பெருசுபடுத்துறது, சிறிய சில தவறுகள், சிறிய சில பாவங்களை ஃபேஸ்புக்கில் எழுதுறோம். அந்த எழுதுறவரை பார்த்து அவர் ஓடிட்டு இருக்கிற கார் வந்து வட்டி, அவர் ஃபோன் யூஸ் பண்ற ஃபோன் வந்து வட்டி, அந்த ஃபோன்ல இருந்தால் அவர் டைப் பண்ணுகிறார். ஆனால் அவர் சமுதாயத்தில் இனம் கண்டு டைப் பண்ணக்கூடிய அந்த பாவம் வந்து சில நேரங்களில் உதவினாலும் தொழுகையினாலும் அழிந்து போகக்கூடிய பாவமாக இருக்கும். ஆனால் இவருடைய கையில் இருக்கிற அந்த வட்டிக்கு வாங்கிய அந்த ஃபோன் என்பது தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படாத ஒரு பாவமா இருக்கும், மாறுது. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உள்ளங்கள் இந்த அனாச்சாரங்களை உள்வாங்க உள்வாங்க பாவங்கள் சிம்பிளாகி கொண்டே போகும். இப்ப பாவத்துக்குள்ள பழக்கப்பட்டு போனோம், இசைவாக்கம் அடைதல். பாவம் பழகிட்டு என்று சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம அதை யோசிக்க மாட்டோம். நம்மளுக்கு நம்ம ஷைத்தான் வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அழகாக காட்டுவான். அது ஒரு 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 அகீதா ரீதியான விஷயமாக இருக்கலாம், அல்லது இபாதத்தில் உள்ள ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது திருமணத்தோடு சம்பந்தமான ஒன்றாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பிறந்தவுடன் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், அஜ்நபி மஹ்ரமி விஷயமாக இருக்கலாம். எல்லாமே சிம்பிளாக. இப்போ எந்த நிலையில நம்ம இருக்கிறோம் பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னன்னாஸ இதா ரஅவு முன்கரன் فلم يغيروه أوشك أن يعمهم الله بعقابه. ஒரு சமுதாயம் ஒரு பாவம் நடப்பதை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்குமாக இருந்தால் அதை தடுக்காமல் அதை மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை விரைவில் வரும் எல்லாருக்கும். மற்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஹதீஸ் தான், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது ஒரு பாவத்தை பார்த்தால் கையால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் நாவால் தடுக்கட்டும், அதற்கு முடியவில்லை என்றால் உள்ளத்தால் அதை எப்படி மாற்றுவது என்று யோசித்து கவலைப்பட்டு ஒதுங்கட்டும். ஏனென்றால் அப்படியான மனநிலை தான் ஈமானின் கடைசி நிலை. அந்த பாவத்தை பார்த்தோன்னே ஒரு கவலை வரும், இப்படியெல்லாம் நடக்குது என்கிற ஒரு ஒரு ஃபீலிங் வர வேண்டும். அதுக்கு பிறகு இதை எப்படி மாற்றுவது, இதை எப்படி நம்ம இந்த பாவத்தை இல்லாமல் ஆக்கலாம் என்று யோசிப்பது, இது ஈமானுடைய. இந்த நிலையும் இல்லை என்றால் ஈமான் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாவம் நடப்பதை பார்த்து கொண்டு ஒருவர் பாவம் செய்யல, அவர் பாவம் செய்யாதவர், ஆனா பாவம் அவருக்கு முன்னால் நடக்கிறது. அந்த பாவத்தை பார்த்து அவருக்கு வேதனை வரவில்லை என்றால் அவருடைய நிலை இது என்றால் பாவம் செய்கிறவருடைய நிலை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் சஹாபா பெருமக்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கூற்று மௌகூஃபானது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்றால், உயரமான ஒரு இடத்தில் பெரிய ஒரு பாறாங்கல் இருக்கிறது, அந்த கல் விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. விழுந்தால் எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்தில் ஒருவன் நிறுத்தப்பட்டிருக்கிறான். இப்ப கல்லு விழப்போகுது, கீழே ஒருவன் நிற்கிறான், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணும். ரைட், இப்போ ஒரு ஒரு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லா பாதுகாக்க வேண்டும். திடீர்னு அறிவித்தல் வருகிறது, இதில் ஏதோ ஒரு பெட்டியில் ஒரு பாம்பு வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன மனநிலை இருக்கும்? ஒன்றும் விளங்காது, டென்ஷன். இது போலதான் ஒரு முஃமின் பாவம் செய்தால் அவனுடைய உணர்வுகள் இருக்கும் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதே டைம்ல ஒரு முனாஃபிக் பாவம் செய்தால் அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்றால், ஒருவனுடைய மூக்கில் ஈ வந்து உட்காருவது போல இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இந்த செய்தியை நான் எனக்கு அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வைத்து பாருங்கள், நான் பாவம் செய்தால் என்னுடைய ஃபீலிங் எப்படி இருக்கிறது, இப்ப நம்முடைய மனநிலை எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா? நான் எவ்வளவும் பாவம் செய்வேன், தொழுகை விஷயத்தில் பேணுதெல்லாம் இருப்பேன், ஜக்காத்துடைய விஷயத்தில் பேணுதெல்லாம் இருப்பேன், பெரும்பாவங்கள் விஷயத்தில் பேணுதெல்லாம் இருப்பேன். ரைட், அஜ்னபி மஹ்ரமி சட்டங்களை உடைப்பேன். ரைட், என்கிட்ட வட்டி பொருளாதார ரீதியான மோசடி ஏமாற்றம் என்று நிறைய இருக்கும், பொய் சொல்லுவேன், எல்லாம் நான் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு ஃபீலிங் ஏன் தராது. ஆனால் என்னுடைய சமூகத்தில் உள்ள யாராவது இதில் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால் என்னால முடியாது, தூங்க முடியாது. எப்படி நிலவு மாறுது கண்டு பாருங்க. எல்லோரும், நானும் நீங்களும், இதுக்கு விதிவிலக்கே இல்லை. நம்முடைய குறைகள் நமக்கு தெரிவதே இல்லை. நம்ம யாராவது நம்முடைய குறைகளை நம்முடைய பாவங்களை நினைத்து அழுதிருக்கிறோமா? எவ்வளவு பாவம் செய்கிறோம். நம்முடைய பெற்றோருடைய விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம், ஒன்று ரெண்டு அல்ல. பெற்றோர் முதுமை அடைகிற போது அந்த எல்டர் சைக்காலஜி, முதியோர்களுக்கான உளவியலை பேசியது அல் குர்ஆன் மட்டும்தான். அவர்களுக்கு அந்த நேரத்தில் அன்பு தேவைப்படும், கருணை தேவைப்படும், இரக்கம் தேவைப்படும், பாசம் தேவைப்படும். அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் பணிந்து இரக்கம் காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய பெற்றோர் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ உன்னிடம் இருக்கும் போது முதுமை அடைந்தால் அவர்களை பார்த்து நீ உஃப் என்று சொல்லாதே. பணிவனம் இறக்கை அவர்களுக்கு நீ தாழ்த்து. சுபஹானல்லாஹ், பணிந்து போன்னு சொல்லல, பணிவனம் இறக்கையை நீ அவர்களுக்கு தாழ்த்து. அதுல அன்பு கலந்திருக்க வேண்டும். அப்ப பேரண்ட்ஸுக்கு முன்னால முழுக்க பணிந்து அன்போடு நடக்க வேண்டும். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு கண்ணியமான வார்த்தைகளை மட்டும் சொல்லு. நிறைய அவங்களுக்கு துஆ செய், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இப்ப பெற்றோரை பார்த்து உஃப் என்று சொல்வது ஹராம். அந்த பெற்றோருடைய விஷயத்தில் எவ்வளவு பாவங்கள் நடக்குது நம்மகிட்ட. நிறைய பேர் இருக்கிறாங்க சமூக சீர்திருத்தவாதிகள். சுப்ஹானல்லாஹ், சமூகத்துக்காக வந்து தியாகம் செய்து போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போற நிலையில் இருப்பார். உம்மா பாப்பா அவரால் கண்டுகொள்ளப்பட மாட்டாங்க. ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு வரப்போகிறேன் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அஹய்யுன் வாலிதாக், உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம் என்றதும் ஃபஃபீஹிமா ஃபஜாஹித். சுப்ஹானல்லாஹ், அவங்க ரெண்டு பேர்ட்டையும் போய் முதல் ஜிஹாத் செய்துன்னு சொன்னாங்க. அப்ப பெற்றோருடைய விஷயத்துல பாவம். வைஃப் பெரிய சீர்திருத்தவாதி, வைஃபுக்குரிய ஹக்குகள் கொடுக்கறதில்லை. வைஃபுடைய விஷயத்தில் பாவம் செஞ்சால் பாவம் இல்லையா? அது வைஃபை கொடுமைப்படுத்துவது, வைஃபுக்குரிய சுதந்திரம் கொடுப்பதில்லை, வைஃபுக்கு தேவையானவற்றை கொடுப்பதில்லை, வைஃபுடைய இன உறவுகளை துண்டிக்கிற நிலை. வந்து இன உறவை துண்டிக்கிறவன் யாரு? நரகவாசி. லா யத்குலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம். இன உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் போக மாட்டான். வைஃபுக்கு ஆர்டர் போடுறாரு என்ன, உன்னுடைய சகோதரனோடு நீ பேசக்கூடாது, உன்னுடைய தாயின் வீட்டுக்கு போகக்கூடாது என்று தடை போட்டிருக்கிற கணவன்மார் முன்சஃபிலே தொழுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். பிரயோசனம் என்ன? உம்மாவா பந்த அந்த அந்த பெண் தன்னுடைய தாய் தந்தையுடைய வீட்டுக்கு போகக்கூடாது, தாயோடு தந்தையோடு தொடர்பு வைக்க கூடாது என்று சட்டம் போட்டுவிட்டு சமூக சீர்திருத்தம் பேசுகிற நிலையில் என்று நிறைய பேர் இருக்கிறோம். நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம செய்யற பாவங்கள் ஒன்று நமக்கு புரியல. நம்மளோட பிசினஸ்ல நிறைய போய் நிறைய மோசடி, வாக்குறுதி கொடுத்துட்டு மாறு செய்வோம், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அல்ல. இஸ்லாத்தில் பாரதூரமான குற்றங்கள், பாவங்கள். ஆனா பேஸ்புக்ல பார்த்தா, மேடையில பார்த்தா சுபஹானல்லாஹ் கிளியும். இப்ப பிரச்சனை என்னென்றால், இந்த ஃபித்னாக்கள் உள்வாங்கப்பட்டதனால் நிலைமை தலைகீழா மாறிட்டு. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, ஒரு முஃமின் அவன் தவறு செய்தால் மேல கல் இருக்கிறது, விழக்கூடிய நிலையில் இருக்கிறது, அதற்கு கீழ் நிற்பவனை போன்று பதட்டத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவன் நிற்பான். ஆனால் ஒரு முனாஃபிக் பாவம் செய்தால் அவனுக்கு மூக்கிலே ஈ வந்து உட்காருவதை போல இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்ப நம்மளோட நிலை என்ன என்பதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அனாச்சாரங்கள் நிறைய நடக்கின்றன. அதான் நம்ம ஃபித்னா ஆண்டும் சொல்றோம். வலது பக்கம் பார்த்தாலும் அனாச்சாரம், இடது பக்கம் பார்த்தாலும் அனாச்சாரம், முன்னாலே அனாச்சாரம், பின்னாலே அனாச்சாரம், மேலே பார்த்தாலும் அனாச்சாரம், கீழே பார்த்தாலும் அனாச்சாரங்கள். இதற்குள் ஒரு முஃமின் மிக கவனமாக வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாக்களை பற்றி பேசுகிற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் நஜாத்து யா ரசூலுல்லாஹ், இந்த ஃபித்னாக்களுக்குள் இருந்து ஈடேற்றம் பெறுவதற்குரிய வழி என்ன என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மூன்று விஷயம். அம்சிக் அலைக்க லிசானக், முதல் என்ன, உன்னுடைய நாவை பேணிக்கொள். ரெண்டாவது சொன்னாங்க, வப்கி அலா ஹதிஅத்திக், உன்னுடைய தவறுகளை எண்ணி நீ அழு, நீ செய்யக்கூடிய பாவங்கள் தவறுகளுக்காக நீ அழு. மூன்றாவது சொன்னார்கள், வல் யஸஅக பைத்துக், உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் என்று சொன்னார்கள். அப்படின்னு என்ன, இந்த ஃபித்னாக்குரிய இடங்களை அவாய்ட் பண்ணுங்க. என்னால் கண் ஜினா செய்யும் சொன்னாங்களா இல்லையா? அந்நபரு அல் ஐனு, கண்ணுடைய ஜினா என்பது அந்நபர், பார்ப்பதாக சொன்னார்கள். கண் ஜினாச்சி. இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் பொது இடங்களுக்கு கூடுதலாக, அதை குறிப்பாக இந்த இடத்துல போனால் ஃபித்னா இருக்கும் என்று தெரியும் போது, அது ஒரு திருமண வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், அல்லது மக்கள் ஒன்று என்டர்டெயின்மெண்ட் என்கிற பேரில் ஒன்று கூடுகிற இடங்களாக இருக்கலாம். இந்த இடங்களிலே நம்ம போனால் நமக்கு ஆபத்து என்று நம்ம புரிந்தால் அந்த இடங்களை அவாய்ட் பண்ண வேண்டும். இந்த மூன்று அட்வைஸையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, நாவை பேணிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உன்னுடைய பாவத்துக்கு நீ அழை. அப்போ நான் என்னை முஹாசபா செய்ய வேண்டும், என்னை அடிக்கடி திரும்பி பார்க்க வேண்டும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர வேண்டும். மூன்றாவது, அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய இடங்களிலிருந்து நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் ஒரு முஃமின் இந்த காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். போக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் நம்முடைய ஈமானை எந்த அளவு பலமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவு தான் வெற்றி பெறலாம். ஈமானை பலப்படுத்துவதற்குரிய சூழல்களை தேடுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நண்பர் வட்டம் என்பது உங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய, உங்களுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டமானது. பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு தான். இல்லைன்னா என்ன நடக்கும்? உங்களுடைய குழந்தையை ஒரு வீட்டுக்கு கூட்டி போவீங்க, அந்த வீட்டில் உள்ள பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணும், அந்த பிள்ளை காதலர் தினம் என்று வந்து ஒரு பெரிய கிஃப்டை வீட்டில் வைத்திருக்கும். அதை பார்க்கிற நம்முடைய பிள்ளை என்ன செய்யும்? அது சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையுடைய மனதில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லது அதை விட குறைந்த வயதில் உள்ள ஒரு பிள்ளை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டி போகிறோம், நம்மளை பிள்ளை என்ன கேட்கும்? அம்மா எனக்கு பர்த்டே பார்ட்டி இல்லையா, பாப்பா எனக்கு பர்த்டே பார்ட்டி இல்லையான்னு கேட்குமா இல்லையா? அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன வரும் என்றால் தந்தை பாசம் மேலும். பாவம் பிள்ளையோட மனசு. அப்போ ஏதாவது பரவாயில்லை, யாருக்கும் தெரியாமல் ஒரு ட்ரீட், எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி போகிறோம், அல்லது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு, அல்லது புள்ள கேட்கக்கூடிய ஒரு கிஃப்டை வாங்கி கொடு. அதை என்ன செய்யும் என்றால் அது மனதில் பதியும், தவறான பிழையான பதிவை ஏற்படுத்தும். எனவே ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு யார் தேவை என்றால் இந்த காலத்தில் நமக்கு முன்னால் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய, நமக்கு பின்னால் நம்மை பாதுகாக்கக்கூடிய நண்பர்கள் தேவை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு முன்னால் தம்மோட தவறை சுட்டி காட்டணும், கோபிக்கக்கூடாது. இப்போ என்னட்ட ஒரு தவறு இருக்குன்னா, மௌலவி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஷேக் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க என்கிட்ட என்னட்ட வந்து சொல்லணும். ஆனால் எனக்கு பின்னால் யாராவது என்ன டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது இல்லை என்று எனக்காக நீங்கள் வாதாட வேண்டும். இதுதான் உண்மையான நட்பு. இப்படி நண்பர்கள் முகத்துக்கு முன்னால் புகழ்றவங்களை நண்பர்களாக நம்பாதீங்க. அதை ரசூலுல்லாஹ் விரும்பலை. முகத்துக்கு முன்னால் போகக்கூடியவங்களுக்கு என்ன சொன்னாங்க? அவங்களோட முகத்தில் மண்ணள்ளி தூங்குங்கண்ணா, ஏன்னா அவங்கள கவிழ்க்கிறார்கள். சும்மா அவங்கள பாராட்டும். மனிதன்கிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் என்ன? முகத்துக்கு முன்னால் புகழ்ந்து பாராட்டினா சந்தோஷம் வரக்கூடாது. அப்போ நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு கண்ணாடியாக இருக்க வேண்டும். ஹதீஸ், அந்த கண்ணாடிக்கு முன்னால் போய் நிற்கும் போது எப்படி நம்முடைய தவறுகள் தெரிகிறதோ, குறைகள் தெரிகிறதோ, அதுபோல நம்முடைய நண்பன் நம்முடைய குறைகளை நமக்கு சுட்டி காட்டி அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவனாக, ஆகிரத்தை நினைவுபடுத்தக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அதே போல இப்படியான மஜ்லிஸுகளை எப்போதும் தவற விடாதீர்கள். நமக்கு பிடித்தவர்கள் வந்தால் தான் போவது என்கிற அந்த கலாச்சாரத்தை மாற்றுங்கள். இல்முடைய மஜ்லிஸுகள் எங்கே கிடைத்தாலும் போய் உட்காருங்க. அதில் பரக்கத் இருக்கிறது, ஹைர் இருக்கிறது, மலக்குகளுடைய துஆ இருக்கிறது, அல்லாஹுடைய சக்கீனத் அந்த சஃபையில் இறங்கும், ரஹ்மத் கிடைக்கும். அதே போல் வீட்டிலையும் அடிக்கடி இந்த யூடியூபுகளில் இருந்து நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய சூழலை உருவாக்குங்கள். வீட்டில் அதிகமாக அமல்களை அதிகப்படுத்துங்கள். வீட்டில் செய்யக்கூடிய அமல்கள், குர்ஆன் ஓதுவது, சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபடுவது, இரவு தொழுகையில் ஈடுபடுவது, இப்படியான அமல்களை வீட்டிலே அதிகப்படுத்துங்கள். இப்போ குறைந்தபட்சம் நம்முடைய வீடு ஒரு ஈமானிய வீடாக மாறும்போது நம்மை நாம் இந்த ஃபித்னாக்களிலிருந்து, இந்த ஃபசாதுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம்.